ஐந்து ஃபேஸ் பேக்ஸ் சம்பந்தமாக பார்க்க உள்ளோம். முக்கியமாக முகப்பரு உள்ளவர்களுக்கு ஏற்படும், முகப்பருவினால் ஏற்படும் கரும்புள்ளிகள் காணப்படும் பிறர்களுக்கு உகந்த வீட்டில் செய்யக்கூடிய ஐந்து ஃபேஸ் பேக்ஸுகள் சம்பந்தமாக இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். முக்கியமாக நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ்களை கொண்டு இது செய்யப்படுவதனால் எந்த விதமான சைடு எஃபெக்ட்ஸும் ஏற்படாது. பல நன்மைகள் காணப்படுகிறது ஃபேஸ் பேக்ஸ் போடுறதால. உங்களது முகத்துக்கு தேவையான அளவு நீர் ஹைட்ரேஷன் கிடைக்கிறது இந்த ஃபேஸ் பேக்ஸ் போடுவதனால். இந்த சூழலில் காணப்படும் நச்சு பொருட்கள் மாசு பொருட்களால் உங்களது முகத்துக்கு ஏற்படும் டேமேஜ்களை இதனால் தவித்து கொள்ளலாம். நாங்கள் முதலாவதாக பார்ப்பது இந்த ஃபேஸ் பேக் முகப்பரு உள்ளவர்களுக்கு மிகவும் பொருத்தமானது. தேவையான இன்க்ரீடியன்ஸ் வந்து ஆரஞ்சு பீல் பவுடர், தோடமலத்தின் வெளிப்புறத்தில் உள்ள தோலை எடுத்து நன்றாக காய வைத்து அதனை பவுடர் மாதிரி ஆக்கி வைத்து கொள்ள வேண்டும். அடுத்தது தயிர் அவசியம், அடுத்தது கடலை மாவு. இந்த மூன்று பொருட்களையும் கொண்டு தான் இந்த ஃபேஸ் பேக் செய்யப்படுகிறது. இந்த ஃபேஸ் பேக்கில் உள்ள நன்மை என்னவென்றால், முகத்தில் காணப்படும் சின்ன சின்ன போஸ்கள் இருக்குது, சிறு சிறு துவாரங்கள் காணப்படுகிறது. அதில் எண்ணெய் சுரப்பிகள் சுரக்கும் துவாரங்கள், அந்த துவாரங்களை அடைபடுவதால் தான் முக்கியமாக இந்த முகப்பரு ஏற்படுகிறது. இந்த துவாரங்களை இதை கிளீன் பண்ணக்கூடிய ஆற்றலுடையது இந்த ஃபேஸ் பேக். மற்றது உங்களுடைய முகத்தில் காணப்படும் அந்த கரும்பு புள்ளிகளையும் நீக்கக்கூடியது. நாங்கள் இதில் இன்க்ரீடியண்ட்டாக பாவிக்கும் கடலை மாவை எடுத்துக்கொண்டால் அது எங்களோட தோலின் வெளிப்புறத்தில் காணப்படும் இறந்த கலங்கள் எல்லாவற்றையும் அகற்றக்கூடிய தன்மையுடையது. இதனை நாங்கள் எக்ஸ்போலியேஷன் என்று சொல்லுவோம். அடுத்தது ரெண்டாவது, இதில் பாவிக்கப்படுற தயிரை எடுத்துக்கொண்டால் அதில் லாக்டிக் அசிட் காணப்படுகிறது. மற்றது ஆரஞ்சு பீலை எடுத்துக்கொண்டால் அதில் சிட்ரிக் அசிட் காணப்படுகிறது. இவை தோலை வந்து வெண்மையாக்கக்கூடிய தன்மையுடையது. இந்த மூன்று பொருட்களும் இவ்வகையான ஸ்கின் டைப் இருக்கிற ஆக்களும் பாவிக்கக்கூடியது. சென்சிட்டிவ் ஸ்கின் இருந்தாலும் அல்லது ட்ரை ஸ்கின் இருந்தாலும் போடக்கூடியது. மற்றது இதை எவ்வாறு செய்யலாம் என்று பார்ப்போம். முதலாவது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆரஞ்சு பீல் பவுடரை எடுத்துக்கொள்ளுங்கள். மற்றது ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு தேவை. மற்றது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கேட் தேவை. இந்த மூன்று பொருட்களையும் நீங்கள் எடுத்து நன்றாக மிக்ஸ் பண்ண வேண்டும். மிக்ஸ் பண்ணதுக்கு பிறகு உங்களோட முகத்தை நன்றாக க்ளீன் பண்ணி அதை தொடச்சி எடுத்துட்டு பிறகு இதுக்கு மேலே நீங்கள் அப்ளை பண்ண வேணும். அப்ளை பண்ணி ஒரு 15 நிமிடத்துக்கு அவ்வாறே வைக்க வேணும். வைத்துட்டு பிறகு நீங்கள் நகைச்சூட்டளவு உள்ள தண்ணீரில் இதை முழுக்க க்ளீன் பண்ணி விடலாம். அடுத்தது நாங்கள் பார்ப்போம் ரெண்டாவது. ஃபேஸ் பேக் வந்து அலோவீரா, மற்றது மின்ட், மற்றது டீ ட்ரீ ஒயில், தேயிலை செடியின் மரத்திலிருந்து பெறப்படும் ஒயில், இந்த மூன்றையும் கொண்ட ஒரு ஃபேஸ் பேக் இது. இதில் நிறைய 50 பயோ ஆக்டிவ் கம்போனன்ட்ஸ் காணப்படுகிறது. முக்கியமாக என்சைம்ஸ்கள் காணப்படுகிறது, சப்போனின்ஸ் காணப்படுகிறது, விட்டமின்ஸ்கள் காணப்படுகிறது, சலிசலிக் ஆசிட் காணப்படுகிறது. மற்ற இதில் பாவிக்கப்படும் அலோவீரா வந்து முகப்பரு சுகமாக்கக்கூடிய தன்மை ஒன்று இருக்குது. அதில் ஒரு ஹீலிங் எஃபெக்ட் ஒன்று காணப்படுது. மற்றது அது வெண்மையாக்கக்கூடிய தன்மையும் அதில் காணப்படுகிறது. மேலதிகமாக நாங்கள் விடும் மின்ட் வந்து எங்களோட தோலை வந்து வெள்ளை ஆக்குறதுக்கு பயன்படுகிறது. மற்றும் இந்த தேயிலை செடியில் இருந்து புறப்படும் ஆயில் வந்து மிகவும் பவர்ஃபுல்லான ஒரு ஆன்டிபேக்டீரியல், மற்றது ஆன்டி இன்ஃப்ளமேட்ரின்னு சொல்கிறது. இதனால் உள்ள நன்மை, இந்த முகப்பருவை ஏற்படுத்தக்கூடிய பாக்டீரியாக்கள் எங்களோட முகத்தில் காணப்பட்டால் அவற்றை அழிக்கக்கூடிய தன்மை அதுக்கு காணப்படுகிறது. மற்றது இந்த முகப்பருவினால் சிலருக்கு முகம் சிவப்பாக காணப்படும் அல்லது வீக்கமாக காணப்படும், அவற்றையும் குறைக்கக்கூடிய தன்மை அதில் காணப்படுகிறது. மற்றது இதுக்கு பாவிக்கிற இன்க்ரீடியன்ஸ் நான் முன்னர் கூறியவாறு, ஃப்ரெஷ்ஷான அலோவீரா ஜெல் நீங்கள் எடுத்துக்கொள்ளணும். மற்றது மின்ட் இலைகள் எடுக்கணும். அடுத்தது டீ ட்ரீ ஒயில், ஒரு அரை கப் அளவுக்கு ஒரு பேஸ்டாக வரக்கூடிய மாதிரி மின்ட் இலைகளை நீங்கள் நன்றாக, பிறகு இதனுடன் 4 தொடக்கம் 5 ட்ராப்ஸ் வந்து டீ ட்ரீ ஆயில் நீங்கள் ஆட் பண்ணணும். 2 மேசைக்கரண்டு அளவுக்கு அலோவீரா ஜெல்லையும் இதனோட சேர்த்து நன்றாக மிக்ஸ் பண்ண வேண்டும். மிக்ஸ் பண்ணதுக்கு பிறகு முழுக்க முகத்தையும் க்ளீன் பண்ணதுக்கு பிறகு முகம் முழுக்க அவங்க அப்ளை பண்ணணும். இதை அப்ளை பண்ணி இதை 20 நிமிஷத்துக்கு அவ்வாறு வச்சிருக்கணும். வச்சிருந்தது பிறகு இந்த நகைச்சூட்டளவுள்ள தண்ணீரை முகத்தை கழுவி கொள்ளணும்.
இதனை ஒரு கிழமைக்கு குறைந்தது 3 தொடக்கம் 4 தடவைகள் இவ்வாறு தொடர்ச்சியாக நீங்கள் செய்து வர நல்ல பலன்கள் கிடைக்கும். மூன்றாவதாக நாங்கள் தெரிவு செய்திருக்கிறது பப்பாயா அண்ட் ஹனி ஃபேஸ் பேக். இதில் உள்ள நன்மை பப்பாசியை எடுத்துக்கொண்டீங்கள்டா அதில் நிறைய என்சைம்ஸ் காணப்படுகிறது. அது முக்கியமாக பப்பேனன்ஸ் என்று கூறக்கூடிய என்சைம் இருக்கும். அது எங்களோட இறந்த கலங்களை முகத்தில் இருக்கிற இறந்த கலங்களை நீக்கக்கூடிய தன்மையுடையது. சிறு சிறு துவாரங்கள் பிளாக்காக இருந்தால் எங்களோட முகத்தில் காணப்படும் சிறு போஸுகள் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிவிடும். மற்றது ரிடியூஸ் இன்ஃப்ளமேஷன் என்று சொல்லுவோம். உங்களோட முகத்தில் ஏதாவது ரெட்னஸ்ஸாக அல்லது வீக்கமாக காணப்பட்ட அதுவற்றையும் போக்கக்கூடிய தன்மை உடையது. முகப்பருவினால் ஏற்படும் கரும்புள்ளிகள் காணப்பட்ட முகத்தில் அவற்றையும் இது நீக்கக்கூடிய தன்மையுடையது. இதுக்கு நீங்கள் எடுக்க வேண்டியது 1 கப் அளவுக்கு நன்றாக பழுத்திருக்கிற பப்பாசி பழத்தை எடுக்க வேண்டும். அதை நன்றாக நீங்கள் வந்து பிசைஞ்சி அதை வந்து ஸ்மாஷ் பண்ணி எடுக்கணும். அதை ஒரு பேஸ்ட் மாதிரி அதை எடுக்கணும். அதனுடன் சேர்த்து தேனும் பாவிக்கணும். 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நல்ல சுத்தமான தேன் அதனுடன் சேர்க்க வேண்டும். சேர்த்து அதனையும் சேர்த்து நன்றாக மிக்ஸ் பண்ணதுக்கு பிறகு முகத்தை நன்றாக கழுவிக்கொள்ள வேண்டும். கழுவினது அந்த முகத்து மேல் முழுக்க வந்து இதை அப்ளை பண்ணணும். முக்கியமாக எல்லா பிம்பிள்ஸ்களும் முழுதும் முழு இடங்களும் படக்கூடிய மாதிரி நன்றாக அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணி குறைந்தது 1-30 நிமிடங்களுக்கு அவ்வாறு வைத்து கொண்டு இருக்க வேண்டும். இருந்ததுக்கு பிறகு நகைச்சூட்டு அளவுள்ள தண்ணியில் இதை கழுவிக்கொள்ளலாம். இது இவ்வாறு நீங்கள் 3 அல்லது 4 தடவைகள் ஒரு கிழமைக்கு செய்யலாம். இவ்வாறு தொடர்ச்சியாக நீங்கள் செய்து வர நல்ல பலன் கிடைக்கும் உங்களுக்கு. அடுத்தது 4வது நாங்கள் பார்க்க இருக்கிறது பொட்டேட்டோ, மற்றது உருளைக்கிழங்கு, அடுத்தது வெங்காயம். இது ரெண்டில் உள்ள ஜூஸால் செய்யப்படும் ஒரு ஃபேஸ் பேக் வந்து முகப்பருவுடையவர்களுக்கு மிகவும் நல்லது. முதலில் 1 உருளைக்கிழங்கை எடுத்துக்கொள்ள வேண்டும். 1 மீடியம் சைஸுக்குரிய உருளைக்கிழங்கு தேவை. அடுத்தது பி வெங்காயம் தேவை. இது நன்றாக உதவி செய்யும். இந்த முகத்தில் காணப்படும் முகப்பருவால் ஏற்படும் கருத்த புள்ளிகளை நீக்குவதற்கு மிக உதவியாக இருக்கும். இதில் நேச்சுரல் என்சைம்ஸ்கள் காணப்படுகிறது, சல்ஃபர் காணப்படுகிறது, விட்டமின் சி காணப்படுகிறது. இது வந்து எங்களை முகத்தில் இருக்கிற அந்த கருப்பு நிறத்தை போக்குவதனுடன் பிம்பிள்ஸுகளையும் குறைக்கிறதுக்கு உதவி செய்யுது. மற்றது எங்களோட முகத்தில் கொலாஜென்ற அளவு அதிகரிக்க செய்யுது. மற்றது முகப்பருவால் ஏற்படும் காயங்களை குணப்படுத்துறதுக்கும் உதவி செய்யுது. எல்லா வகையான தோல்களுக்கும் பொருத்தமான உண்டு. இதை எவ்வாறு நாங்கள் பாவிக்கலாம் என்று சொன்னால், இந்த 2 பொருட்களையும் உருளைக்கிழங்கையும் அந்த வெங்காயத்தையும் எடுத்து நன்றாக நீங்கள் வந்து ஒரு பிளெண்டரில் போட்டு நல்லா அடிச்செடுத்து அதில் இருக்கிற ஜூஸை மட்டும் செப்பரேட் பண்ணி எடுக்கணும். ஜூஸை நன்றாக கழுவி இருக்கிற முகத்தில் அப்ளை பண்ணணும். முழுக்க அப்ளை பண்ணி 30 நிமிடங்களுக்கு அவ்வாறு விட்டு விடணும். விட்டதுக்கு பிறகு நீங்கள் இதில் வந்து நகைச்சூட்டு அளவுள்ள தண்ணியில் முகத்தை கழுவிக்கொள்கிற இவ்வாறு நீங்கள் 3 தொடக்கம் 4 தடவைகள் 1 கிழமைக்கு செய்ய வேண்டும். பிறகு இவ்வாறு தொடர்ச்சியாக நீங்கள் செய்து வர நல்ல பலன் கிடைக்கும் உங்களுக்கு. 5வதும் இறுதியாகவும் நான் தர இருக்கிறது. இது மிக பிரபல்யமானது காஃபி அண்ட் ஆக்டிவேட்டட் சாக்கோல் ஃபேஸ் பேக்குன்னு இதை சொல்லுவோம். பிம்பிள்ஸ் இருக்கிற ஆக்களுக்கு மிகவும் நல்லது. மற்றது டார்க் ஸ்பாட் இருக்கிற ஆக்களுக்கு மிக மிக நல்லது. ஒயிலி ஸ்கின் ஆக்களும் இதை பாவிக்கலாம். மற்றது சிலருக்கு ஃபைன் லைன்கள் ரிங்கிள்ஸ் வந்து முகத்தில் காணப்படுற ஆக்களும் இதை பாவிக்கிறது நல்ல. மற்றது எல்லா வகையான ஸ்கின் டைப் ஆக்களும் இதை பாவிக்கக்கூடியது. காஃபி வந்து 1 ஆன்டி ஆக்சிடென்ட் தன்மை உண்டு இருக்கிறதால முகத்தில் காணப்படும் நச்சுத்தன்மை எல்லாத்தையும் நீக்கக்கூடியது. மற்றது முகத்தில் தொடர்ச்சியாக காணப்படும் கரும்புள்ளிகளையும் இது நீக்கக்கூடிய தன்மை இதில் காணப்படுகிறது. சாக்கோலும் இதோட 1 மூலப்பொருளாக இருக்கிறதால அது பிம்பிள்ஸை வந்து ட்ரீட் பண்ணுறதுல மிகவும் உதவியாக இருக்கும். சின்ன சின்ன போஸுகள் எல்லாத்தையும் அடைபட்டுங்க இருந்தால் அது எல்லாத்தையும் துப்புரவு பண்ணி க்ளீன் பண்ணி அதெல்லாம் ஓப்பன் பண்ணுறதுக்கு மிக உதவியாக இருக்கும். முகத்தில் எண்ணெய் தன்மை அதிகமாக இருந்து அதை குறைக்கிறதுக்கு உதவி செய்து
மற்றது எங்களுடைய ஸ்கின் வந்து சில இன்ஃப்ளமேஷன் வந்து சிவப்பாக இருந்து அல்லது சில வீக்கமாக இருந்தால் அது எல்லாத்தையும் குறைக்கக்கூடியது. இதில் பாவிக்கிற இன்க்ரீடியன்ஸ் முக்கியமாக ஆக்டிவேட்டட் சாக்கோல் என்று சொல்லுவோம், அது பாவிக்கணும். அடுத்தது காஃபி பவுடர் பாவிக்கணும். இதை நீங்கள் எவ்வாறு யூஸ் பண்ணணும் என்றால் ரெண்டும் ஒரே அளவுக்கு எடுக்கணும். ரெண்டு மேசக்கரண்டி ஆக்டிவேட்டட் சாக்கோல் எடுத்தால் காஃபி பவுடரும் ரெண்டு மேசக்கரண்டி எடுக்கணும். ரெண்டையும் நன்றாக மிக்ஸ் பண்ணி அதனுடன் தண்ணியை சேர்த்து ஒரு திக்கான ஒரு பேஸ்ட்டாக வரக்கூடிய மாதிரி எடுக்கணும். மற்றது நன்றாக மொத்தம் கழுவினதுக்கு பிறகு இதனை அதுக்கு மேலே அப்ளை பண்ணி 15 நிமிடத்துக்கு அப்படியே விட்டு விடுங்க. அப்ளை பண்ணதுக்கு பிறகு திரும்ப லூக் நகைச்சூட்ட அளவுடைய தண்ணியால் இதை முழுக்கையும் க்ளீன் பண்ணணும். இதை நீங்கள் சாதாரணமாக ஒரு கிழமைக்கு 3 தொடக்கம் 4 தடவைகள் செய்யலாம். மற்றது தொடர்ச்சியாக இது செய்து வர உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் இதுக்கு லைக் பண்ணுங்கள். மற்றது ஏனையவர்களும் இதை அறிகிறதுக்கு வாய்ப்பாக இருப்பதற்கு இதை ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க உங்கள் நண்பர்களிடத்தில். நீங்கள் எவ்வகையான வீடியோக்களை நீங்கள் விரும்புகிறீங்க என்பது சம்பந்தமாக உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் குறிப்பிடு. நன்றி. நீங்களும் உங்கள் குடும்பத்தவர்களும் சுகதேகிகளாக வாழ வாழ்த்துகிறோம்.